ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கல்பக் தமிழ். இன்னைக்கு நம்ம இன்றும் அழியாத தமிழர்களின் கலை பொக்கிஷம்தான் பார்க்க போகிறோம். என்ன அது? இரண்டாம் ராஜராஜ சோழனின் ராஜேஸ்வரம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புகழ்மிகு சோழர் பெருங்கோயிலில் ஒன்றான தாராசுரம் பெரிய நாயகி உடனுறை ஐராவதேஸ்வரர் கோயில் பற்றி தான் நம்ம இந்த விலாகில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி யார் யார் இந்த தாராசுரம் போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சோழ மன்னர்களின் இரண்டாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட அழகிய கலைக்கூடம் இக்கோயில். இக்கோயிலை சுற்றிலும் ஏராளமான கல்வெட்டுக்கள் உள்ளன. தூண்களில் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்களும் சுவர்களில் அமைக்கப்பட்டுள்ள வடிவங்களும் நாட்டிய முத்திரைகளை காட்டி நிற்கும் சிற்பங்களும் தேர் போன்ற வடிவில் அமைந்த மண்டபமும் என பல அரிய சிற்பக்கலை படைப்புகளை இக்கோயில் தன்னகத்தை கொண்டுள்ளது. சைவத்தலங்களில் அமைப்பிலிருந்து சற்றே வேறுபட்டுள்ள இக்கோயில் சிற்பிகளின் கனவு என்று கருதப்படும் அளவிற்கு முழுவதும் மிகவும் நுணுக்கமான சிறிய மற்றும் பெரிய சிற்பங்களால் நிறைந்துள்ளது. சிறப்போ சிறப்பு. ஏன் வந்து வழக்கமான சைவ கோயில்களிலிருந்து வேறுபட்டிருக்குன்னு சொல்கிறேன்னா, ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே பெண் தெய்வங்களுக்கு சமமாய் ஒரு தனி கோயில் அமைத்திருப்பது இந்த கோயிலோட சிறப்பு. கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்த இரண்டாம் ராஜராஜன் அங்கிருந்து தனது தலைநகரை தாராசுரத்திற்கு மாற்றி அங்கு கட்டிய கோயிலே இந்த ஐராவதேஸ்வரர் கோயில். இக்கோயில் திராவிட பாணியில் கட்டப்பட்டுள்ளது. தேர் வடிவில் அமைந்த இக்கோயில் கரக்கோயில் என்ற வகையைச் சேர்ந்தது என்பதற்கான சான்றுகள் தமிழ் இலக்கியத்தில் நிறைய இருக்கு. தஞ்சாவூர் பெரிய கோயில் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் ஆகிய இரண்டையும் விட சிறியதாக இந்த கோயில் இருந்தாலும் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் அதிகமாக உள்ள கோயில் இக்கோயில். இவர்தான் கோயிலின் மூலவர் ஐராவதேஸ்வரர். இப்போது நாம் சென்று கொண்டிருப்பது கோயிலின் பெண் தெய்வமான தெய்வநாயகி என்று அழைக்கப்படும் பெரிய நாயகி அம்மன் கோயில். தனி கோயில் பெண் தெய்வத்திற்கு என்பதுதான் இங்கு சிறப்பு. வாங்க தெய்வநாயகி அம்மனை தரிசிக்கலாம்.
இக்கோயிலில் உள்ள ஒவ்வொரு தூணிலும் தேவர்கள், முனிவர்கள் போன்றவர்களின் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. ராஜகம்பீரன் திருமண்டபம் என்று அழைக்கப்படும் மகா மண்டபம் யானைகளாலும் குதிரைகளாலும் இழுத்து செல்வது போல் அமைக்கப்பட்டுள்ளது. இம்மண்டபத்திற்கு ஏறி செல்லும் படியில் யானைகள் ஒரு பக்கத்திலும் குதிரைகள் மற்றொரு பக்கத்திலும் தேரை இழுத்து செல்வது போல் உள்ளது சிற்பத்தின் சக்கரம். இன்று வரை இந்திய கலையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இதில் உள்ள சக்கரம் உள்ளிட்ட பல சிற்பங்கள் அந்நியர் படையெடுப்பால் சிதைக்கப்பட்டு தொல்லியல் துறையால் பிற்காலத்தில் திரும்ப சேர்க்கப்பட்டது. அமைப்பில் இருக்கும் இம்மண்டபம் நுணுக்கமான பல சிற்பங்களுடன் கூடிய தூண்களால் இணைந்தது. தூண்களில் நர்த்தன கணபதியின் உள்ளங்கை அகல சிற்பம் உள்ளது. நாட்டியத்தின் முத்திரைகள், காட்டு பெண்களின் சிற்பங்களும், வாத்தியக்காரர்களின் குழுக்களும், புராண கதைகளும் சில சென்டிமீட்டர் அளவிலேயே மிகவும் தெளிவாக செதுக்கப்பட்டுள்ளது மிகவும் சிறப்பு. இங்கு பிரம்மா, லிங்கோத்பவர், யானை, ரிஷபம், நடனமங்கை, சுவர் சிற்பங்கள், இராமாயண காட்சிகள், சிவன் பார்வதி, திருமண காட்சி என கோயிலில் மகா மண்டபத்தில் தூண்களில் ஒவ்வொன்றிலும் நான்கு புறங்களிலும் பல புராண கதைகள் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்கு கையில் வீணை இல்லாத சரஸ்வதி, பாம்புகளுக்கு அரசனான நாகராஜன், அன்னபூரணி என சாதாரணமாக கோயிலில் காணப்படாத சிற்பங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது மிகவும் சிறப்பு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சரபேஸ்வரர் சன்னதி. இதுவும் தேரில் ஒரு பக்கமாக இருப்பது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அமைக்கப்பட்டுள்ள தூண்களை பற்றியும் மண்டபங்களை பற்றியும் சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இந்த கலை சிற்பத்துக்கு முன்னாடி நம்ம வாயடைத்து நிற்க வேண்டியது தான். அவ்வளோ அருமையான கலை நுணுக்கமாக ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கட்டியது மிக மிக வியப்பு மிக்கது. பிரகாரங்களில் மற்றொரு அழகான அம்சம் என்னன்னு தெரியுங்களா? காற்றோட்டம் மிக்க மண்டபம்தான் அது. இம்மண்டபங்களில் சதுர, செவ்வக, நீள் சதுர, வட்ட பூக்கள் வடிவிலான குறுக்கும் நெடுக்கிலும் காற்று நுழையும்படி அமைக்கப்பட்ட ஒரே கல்லால் அமைக்கப்பட்ட கிரானைட் சாளரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் ராஜராஜரின் காலத்தில் ராஜராஜேஸ்வரம் என்று பெயரிடப்பட்டு இன்று தாராசுரம் என மருவி வழங்கப்படுகிறது இத்திருக்கோயில்.
நமசிவாய ஓம் நமசிவாய இத்திருக்கோயில் குறித்து தாராசுரம் ஐராவதீஸ்வரர் திருக்கோயில் என்ற நூலை முனைவர் குடவாயில் பாலசுப்பிரமணியம் எழுதியுள்ளார். 1987 தான் பெரியுடையார் கோயில், அதாவது தஞ்சை பெரிய கோயில், யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் 2004 கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலும் மற்றும் ஐராவதேஸ்வரர் கோயிலும் உலக பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டன. தமிழ்நாடு தொல்லியல் துறை இக்கோயிலின் அமைப்புகளை ஆராய்ந்து இக்கோயிலில் உள்ள கல்வெட்டுக்களை படியெடுத்து சோழ மன்னர்களை பற்றிய பல தகவல்களை பதிப்பித்துள்ளது. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த காற்றோட்டம் மிக்க சாளரங்கள் தான் இது. நாம் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கலை பொக்கிஷம்தான் இந்த தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து பாருங்க. நீங்களே அங்கே இருக்கிற சிற்பங்களையும் நுணுக்கமான கலை பொருட்களையும் பார்த்து அசந்து போயிடுவீங்க. சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லாமல் வாயடைச்சு போய் நிற்க வேண்டிய ஒரு நிலை அந்த கோயிலுக்கு போனால் எல்லாரும் உணர முடியும். நிறைய பேர் இந்த கோயிலை கண்டிப்பாக தரிசிச்சிருப்பீங்க. யார் யார் தாராசுரம் போயிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் இதுபோல கலை நுணுக்கமான காணொளிகளை காண மறக்காமல் கல்பக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம் தமிழர்கள் ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு கோயில்தான் இந்த தாராசுரம் கோயில். காணொளி பற்றிய உங்களுடைய மேலான கருத்துக்களை வரவேற்கிறேன். இந்த கோயில் கும்பகோணத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூர்லிருந்து 42 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இங்கு நுழைவாயிலில் நந்திக்கருகே அமைக்கப்பட்டிருக்கும் பலிபீடத்தில் இசைப்படிகள் இசையொலி எழுப்பும் படிகளாக அமைக்கப்பட்டுள்ளது. பகை சதனி பம பகமரே சபமரே சதனி பம ப. வெவ்வேறு கணங்களில் இருக்கும் இந்த தூண்கள், அதாவது படிகள், தட்டும்போது சரிகம பதனி என்ற சுரங்களை கொடுக்கின்றன. இந்த கோயில் பதிவு அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். எங்கும் தமிழ் மனம் பரவட்டும்.